டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீகேப் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் படித்ததை பற்றி இப்போ ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். கவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் தட் ஃபாலோஸ். ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை பார்த்து இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த பிக்சரை பார்த்து எனக்கு வேணுன்ற கண்டென்ட்ஸ் மட்டும் நான் எழுதிக்கிட்டேன். பால் வந்து அதில் 8 பால் இருக்கு, கவுண்ட் பண்ணி பாருங்க. பேட் வந்து 6 பேட் இருக்கு, கவுண்ட் பண்ணி பாருங்க. ஃபனல் வந்து 4 இருக்கு, ஸ்கொயர் வந்து 6 இருக்கு. எல்லாம் கவுண்ட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அத்தனை தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஃப்ரம் த கிவன் ஃபிகர் அண்ட் த டேபிள் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த ஃபிகர் வச்சும் இந்த டேபிள் வச்சும் கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம், ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த அபோவ் பிக்சர் இஸ். ஸோ மொத்தமா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க. நான் வந்து இருக்கிற டேபிள்ல இருந்து ஆட் பண்ணிக்கிறேன். 8+6 வந்து 14, 14+4, 18, 18+6, 24. வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இதற்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்ல, அதனால ஜீரோ. The ratio of the number of balls to the number of bats. So, பாலுக்கும் பேட்டுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. பால் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. பேட் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. சோ 8:6. இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? 8/6 ஃபிராக்ஷன் ஃபார்ம். அப்புறம் இது வந்து 2 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ் வரும், இது வந்து 4 டைம்ஸ் வரும். அப்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன? 4:3. ஆமா தானே? ஆமா. அடுத்தது, வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் இன் நம்பர்? ஸோ ஈக்குவலா எந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? பேட்டும் ஸ்கொயரும் ஈக்குவலா இருக்கு. ஸோ பேட் அண்ட் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் இன் நம்பர், ஓகேவா? அடுத்தது, ஹவு மெனி மோர் பால்ஸ் ஆர் தேர் தென் த நம்பர் ஆஃப் பேட்ஸ்? ஸோ எத்தனை பால்ஸ் வந்து பேட்டை விட அதிகமா இருக்கு? பேட் வந்து 6 இருக்கு, பால் வந்து 8 இருக்கு. ஸோ 8-6 பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 8-6 = 2. ஸோ 2 மோர் பால்ஸ் ஆர் தேர் தென் த நம்பர் ஆஃப் பேட்ஸ், ஓகேவா?